நம்ம தலாஜித்தோட விஸ்வாசம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 1 hour குள்ள 3.4 million வியூஸ் கிராஸ் பண்ணி 6 lakh லைக்கை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் இதில் தலையோட டயலாக்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேக் ஓவர் ஸ்டைல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கதையை பெருசாக ரிவீல் பண்ணலனாலும் விஸ்வாசம் ட்ரைலர், அதில் தலாஜித்தோட ப்ரெசன்ஸ், அவருக்கான டிமானோட பீஜம்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ட்ரைலர் ரிவ்யூலேயே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த விஸ்வாசம் ட்ரைலரோட பிரேக் டவுன் பார்க்கலாமா? இதுல யங் அஜித் கான போர்ஷன்ஸ் தேனி மாவட்டத்திலயும், ஓல்ட் அஜித் கான போர்ஷன்ஸ் மும்பைலயும் நடக்குதுன்னு யோசிச்சா, ஓல்ட் அஜித் மும்பைல மட்டும் இல்ல, திரும்ப தேனிக்கும் வராரு. ஏன்னா ட்ரைலரோட 10 secondலயே மொலப்பாரியை சுத்தி பெண்கள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அடுத்த சர்க்கிள்ல நம்ம தலாஜித் ஓல்ட் கெட்டப்ல நின்று சாமி கும்பிடுவாரு. அதே ஒரு ஓல்ட் கெட்டப்ல மொலப்பாரிகள் பின்னாடி வர தலாஜித் நடந்து வருவாரு. எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரைலரோட எண்ட்ல தன்னோட ஃபேமிலி பத்தி கம்ப்ளீட் டீடைல் சொல்லி, இப்ப நீ ஆம்பளையா இருந்தா வானு கூப்பிடுவாருல்ல, அப்போ அவர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி யங் அஜித்தும் அடிக்கடி ஹிந்தியில பேசுறாரு. ரெண்டு பக்கமும் லாரிஸ் நிக்க ஒரு தாபா மாதிரியான பேக் டிராப்லயும் தலாஜித் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ மேபி மும்பைல இருக்கிற தலாஜித் திருவிழாக்காக ஊருக்கு வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள்னாலயும் காதல்னாலயும் இங்கேயே ஸ்டே பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் மும்பை போறாரோ. சரி, எதனால இவரோட அங்காளி பங்காளி எல்லாத்தையும் விட்டுட்டு மும்பைக்கு போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, ட்ரைலரோட 12th செகண்ட்ல பாத்தீங்கன்னா, INR சிலைக்கு முன்னாடி ஊர் மக்கள் 2 gangs சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம தலாஜித் அவங்களை வந்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப தலையும் சரி தம்பி ராமையாவும் சரி யங் கெட்டப்ல இருக்காங்க. சோ திருவிழால ரெண்டு ஊருக்கோ இல்ல 2 gangs கிடையிலையோ ஏதோ பிரச்சனை வருது. அதே மாதிரி யங் அஜித்கான அந்த கரும்பு காடு ஃபைட்டும், ஓல்ட் அஜித்கான அந்த ஹார்பர் டாய்லெட் ஃபைட்டும் படத்துல இம்பார்ட்டன்ட் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ட்ரைலரோட மேஜர் போர்ஷன்ஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கவர் பண்ணிருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு ஷாட்ல ஒருத்தர் அடிக்க ஓடி வரும்போது பேரிகேட்ல மும்பை போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் ஓல்ட் அஜித்கான அந்த ரெயின் ஃபைட்ல தான் அவரோட சிக்னேச்சர் பைக் ஸ்டண்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸா இருந்தாலும் எவ்வளவு ப்ராப்பரா ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுறாரு பாத்தீங்களா, அதுதான் எங்க தலை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தலை ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தலை ஒரு விவசாயிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அப்ப நயன்தாரா அப்படின்னு கேட்கும் போது இவங்க ஒரு டாக்டர்ங்கிறது தான் இந்த ட்ரையல ஹின் பண்ணிருக்கு. ட்ரைலரோட 50th செகண்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் ட்ராப்ல தான் தலாஜித் எல்லோ ஷர்ட்லையும், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட செயின்ஸ் போட்டுட்டு யோகி பாபுவும், இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஒரு கிரீன் கலர் ஷால்ல நயன்தாரா இருக்காங்க. அதே மாதிரி தலாஜித் இன்னொரு ஷாட்ல புல்லட்டோட ஸ்டாண்ட போடும்போது நிரஞ்சனா மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிற 2 ambulances இருக்கும். சோ டாக்டர் நிரஞ்சனா தான் தூக்குதுறையோட ஒய்ஃப். ட்ரைலரோட இன்னொரு ஷாட்ல நயன்தாராவுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்களா இல்ல நயன்தாராவை ரிசீவ் பண்றாங்களான்னு தெரியல. சோலவந்தான் ரயில்வே ஸ்டேஷன்ல தலாஜித் அவரோட ஃபேமிலியோட நிக்கிறாரு. சோ இப்படி ட்ரைலர்ல ஒரு சில விஷயங்கள் ஹின் பண்ணிருக்காங்க. எனிவேஸ், கதையை பெருசா கெஸ் பண்ண முடியல. நீங்க விஸ்வாசம் ட்ரைலர் பார்த்துட்டு கதையை கெஸ் பண்ணிருந்தீங்கனாலும் சரி, இல்ல ட்ரைலர்ல வேற ஏதாவது நோட் பண்ணிருந்தீங்கனாலும், தல அடமன்ஸ், ரிசால், பாலச்சந்தர், கவிப்ரியா, அரவிந்த் ஆண்டனி, சிவரஞ்சித், நாகார்ஜுனா, பஷீர் மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட்ல வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. நடிகரும் அது வேணான்றாங்க.